மன்றியத்தில் ஆளும் அரசாக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய அடியாளாக இருக்கிறது என்று தொடர்ச்சியாக பல விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கு. ஏதோ ஒன்றிய அரசாங்கம், பிரதமர், உள்துறை அமைச்சர் அவங்க அடியாளம் இல்லை. எப்படி பாஜகவினுடைய சின்ன அளவிலான ஆட்களை கூட அது வந்து தாஜா பண்ணுறதுக்காக தன்னுடைய வரம்பை மீறி செயல்படுகிறது என்பதற்கு தமிழ்நாட்டில் ரெண்டு உதாரணம். ஒன்று, பாஜகவினுடைய மாநில அலுவலகத்தில் அக்கௌண்டண்டாக இருக்க ஒருத்தர் வீட்டுக்கு ஈடி ரெய்டு போகுது. அந்த ரெய்டு போனால் மற்றவங்களையெல்லாம் உள்ளே விட மாட்டாங்கள்ல, ஆனால் அவங்க கட்சிக்காரங்க தென் சென்னை மாவட்ட செயலாளர் அப்புறம் இன்னொருத்தர் யாரோ இவங்களையெல்லாம் உள்ளே அனுப்புகிறாங்க, வெளியே போகிறாங்க. அப்புறம் பேசின பிறகு மூட்டை கட்டிக்கிட்டு போகிறாங்க. அதை இவங்களும் திட்டலை, என்ன கண்டிக்கலை. யார், பாஜக. ஏன் எங்கள் ஊழியர் மேலே இப்படி நீங்கள் வந்து ரெய்டு பண்ணீங்கன்னு. சரி, ஈடியாவது நாங்கள் இப்படி போனோம், இந்த காரணத்தினால நாங்கள் திரும்பி வந்துட்டோம்னு சொல்ல. எவ்வளவு பெரிய அளவுக்கு ஒரு நகைப்புக்குரிய ஒரு அமைப்பாக ஈடி இருக்கிறது என்பதை பார்த்துட்டோம். அது ரெண்டு ஏரியாவில் அவங்க பார்ப்பாங்க. ஒரு வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு அப்படின்னா அதை வந்து இன்னொரு துறை பார்க்கும். நீங்கள் வந்து அதை வந்து மணி லாண்டரிங், அதாவது வந்து நீங்கள் அந்நிய செலாவணியாக மாற்றுறது அல்லது வேறு இடத்துக்கு கொண்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பார்ப்பாங்க. பட் இப்போ இங்கே என்ன கதை அப்படின்னு சொன்னால், சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய ராமநாயக்கம்பாளையம்னு ஒரு ஊர், ரெண்டு விவசாயிகள்கிட்ட நிலத்தை கேட்குறாங்க. ரெண்டு பேரும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். அந்த நிலத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. எனவே பாஜகவினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய குணசேகரன் என்பவர் என்ன செய்கிறார்னா, அந்த ரெண்டு பேரையும் பாப்மா என்று சொல்லிட்டு போலியாக ஒரு பத்திரப்பதிவு நடத்தி வச்சுக்கிறார். பாரு, பத்திரப்பதிவு இருக்குது, இவங்க கையெழுத்து போடாமலே அந்த பத்திரப்பதிவு நடக்குது. நான் விவசாயம் பண்ணுறேன்னு பண்ணுறாரு. தட்டி கேட்க போனால் அவர் வந்து ஒன்றிய அரசாங்கத்தில் இருப்பதை பயன்படுத்தி கொண்டு உள்ளூர் அதிகாரிகளையும் மிரட்டி அதை வச்சுக்கிறாங்க. அதுக்கு பின்னால் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அதை விட்டு இனிமேல் தகராறு பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த ரெண்டு விவசாயிகளையும் நீ வந்து அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. இது என்ன அநியாயம்? ஒரு அமலாக்கத்துறை என்பது ஒரு பாஜகன்னா அதில் இருக்க ஒரு மாவட்ட நிர்வாகி சொன்னால் அதுக்கு ஏவல் வேலை பார்க்கும் அப்படின்னு சொன்னால் என்ன மரியாதை வரும்? என்ன பாஜகவில் இருந்தால் சம்பளம் வாங்குறாங்க, இல்லை அந்த குணசேகரன்கிட்டருந்து மோடிகிட்டேருந்து அல்லது வந்து அமித்ஷாட்டேருந்து சம்பளம் வாங்குறாங்களா? அப்படி சம்பளம் வாங்குறவங்க பண்ணால் இந்த விவசாயி திருப்பி அடிப்பார். ஆனால் அமலாக்கத்துறை என்கிற அந்த ஒரு சரி அரசு அமைப்பு அதை நம்ம ஒன்றும் சொல்லிக்கக்கூடாது என்று முடிவெடுத்தா நீ வந்து இங்கே வா அப்படின்னு அடக்களிக்கிறாங்க. சரி, இது நடந்துருச்சு. இந்த காலத்தில் உடனடியாக உள்துறை அமைச்சகம் என்ன செய்யணும், ஒன்றிய உள்துறை அமைச்சகம் அல்லது ஈடி என்ன செஞ்சுருக்கணும், யார் சம்மன் அனுப்புகிறாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? ஏங்க, தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் நீங்கள் வந்து இன்னார்னு போட்டு அதுக்கு பக்கத்தில் ஜாதியை போடுற வழக்கம் ரொம்ப காலமாக இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து கிருஷ்ணன் பல்லர் என்று போட்டு அனுப்புவதனுடைய பொருள் என்ன? ஒரு வந்து அந்த ஜாதி பேரை ரொம்ப கேவலமாக சொல்லி இவர் திட்டியிருப்பார் அந்த பாஜக நிர்வாகி. ஸோ அதை எழுதி எதாவது சொன்னால் உடனே எழுதி அனுப்பிடுறதுங்கிறது மாதிரி ஈடு இருந்திருக்கு. கட்டாயமாக இதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவங்கள உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணணும். இந்த பாஜக நிர்வாகி நில அபகரிப்பு மோசடியில் கைது செய்யப்பட வேண்டும். இனிமேலாவது அமலாக்கத்துறை தன்னுடைய பொறுப்பு உணர்ந்து, தன்னுடைய தகுதி உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்கணுமே தவிர, பாஜகவினுடைய ஏவல ஆட்களாக அதில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் பாஜக நான் மிஸ்டு கால் கொடுத்துட்டேன் எனவே நீ எனக்கு சேவகம் செய்யணும்னா அங்கே போய் கைகட்டி சேவகம் செய்கிற நிலைப்பாட்டை கைவிட வேண்டும். அதை செய்யலை அப்படின்னு சொன்னால் எந்த அரசு அமைப்பின் மீதும் மக்களுக்கு மரியாதை இருக்காது. இன்றைக்கி ஈடி அவ்வளவு அம்மனமாக நிற்கிது, அது அதனுடைய மரியாதையெல்லாம் கலண்டு போய் ஒரு எதுவுமே இல்லாத ஒரு ஏளனத்துக்குரிய பொருளாக மாறியிருப்பதற்கான காரணம் இது. எனவே உள்துறை அமைச்சகம், ஒன்றிய உள்துறை அமைச்சகம் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்.